வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நோர்வேயின் இலக்கிக்கான முன்னாள் சமாதான பிரதிநிதியான எரிக் சோல்ஹெய்ம் புதிய ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்கவுக்கு சாதகமான சமிஞ்சை ஒன்றை காட்டியுள்ளார். கடந்த 2 வாரங்களாக அருள்குமார திசாநாயக்க சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் ட்விட்டரில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். இலங்கைக்கு சர்வதேச சமூகம் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்கவை இந்தியாவிற்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய பிரதமர் சார்பில் இந்த அழைப்புதலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வழங்கியிருந்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரவை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட போதே மேற்படி அழைப்பை விடுத்துள்ளார். சந்திப்பின் போது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அருள்குமாரவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் வாழ்த்து செய்திகளையும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை சுதந்திர கட்சியின் கெஸ்பாவ தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி கீர்த்தி உடவதே தெரிவித்துள்ளார். முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவருக்கு ஆதரவளித்த இந்த குழுவினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு மக்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. துப்பாக்கி உரிமம் பெற்ற குடிமக்களுக்கு தற்காப்புக்காக வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் ரவைகளையும் தற்காலிகமாக திரும்ப பெற பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் துப்பாக்கிகள் மற்றும் ரவைகளையும் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும். குறைத்த திகதிக்கு முன்னர் வெளிச்சரவில் உள்ள வெடிபொருட்கள் சேமிப்பகத்திற்கு திருப்பி அனுப்புமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. துப்பாக்கிகள் மூளாய்வு மற்றும் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதன் அவசியத்தை மதிப்பீடு செய்ததன் பின்னர் மீள ஒப்படைக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு விஜயம் செய்த சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் விஜயத்தை முடித்து கொண்டதன் பின்னர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குனர் கிருஷ்ணா சீனிவாசன் குறித்த குழுவிற்கு தலைமை தாங்கினார். இந்த நிலையில் அவர் வெளியிடுகையில், இலங்கையின் பொருளாதாரம் எதிர்நோக்கும் பொருளாதார மற்றும் நிதி சவால்கள் தொடர்பாக ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் இலங்கை பொருளாதார குழுவுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம். 2022 இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் பின்னர் கடின வெற்றிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சீர்திருத்த முயற்சிகளுக்கான அதிகாரிகளின் அர்ப்பணிப்பால் நாங்கள் ஊக்குவிக்கப்படுகிறோம். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கும் அதன் மக்களுக்கும் ஆதரவளிப்பதில் உறுதியான பங்காளியாக உள்ளது மற்றும் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த இலக்குகளை அடைவதில் உதவ தயாராக உள்ளது. IMF திட்டத்தின் 3வது மதிப்பாய்வுக்கான திகதியை நிர்ணயிப்பதற்காக IMF குழு இலங்கையின் பொருளாதார குழுவுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இவ்வருடத்தில் இதுவரை 39,698 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தற்போது 16,766 நோயாளர்கள் பதிவாகி உள்ளதுடன் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் 4,792 நோயாளர்களும் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் 4,091 நோயாளர்களும் சபரகம்புவ மாகாணத்தில் கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் 4,012 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
மேலும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 19 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வேல உட்பட 6 பேரின் நிலையான வைப்புகள் உள்ளிட்ட சில சொத்துக்களை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அமைய கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கமைய முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வேல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சிலரின் வங்கி கணக்குகள் ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஹெகலிய ராம்புக்வேல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் 16 வங்கிக் கணக்குகள் உட்பட 5 ஆயுள் காப்புறுதிகளை இன்று வரை இடைநிறுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் 4 தேதி வரை 16 வங்கிக் கணக்குகள் உட்பட 5 ஆயுள் காப்புறுதிகளை இன்று வரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீடொன்றில் இருந்து தம்பதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அகங்கம போலீசார் தெரிவித்தனர். அகங்கம பல்ஹேங்கோட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்தே இவ்விருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. அல்கேவத்தியைச் சேர்ந்த கமனி வீரதுங்க 63 வயது, பி ஜெயசிங்க 67 வயது ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். தம்பதியின் மகள் கர்ப்பிணியாவார். அவர் சிகிச்சைக்காக வெள்ளிக்கிழமை காலை வீட்டில் இருந்து கொழும்பு சென்றுள்ளார். தந்தைக்கு மகள் தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார். எவ்விதமான பதிலும் இல்லை. அதனையடுத்தே பக்கத்து வீட்டாருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அவர்கள் இந்த தம்பதியின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டுக்குள் தம்பதியினர் கழுத்தை அடுத்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதோடு போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன அரசியல் செயற்பாடுகளில் இருந்து ஒதுக்கிக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார். கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக கோமாகமை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக, பிரதி அமைச்சராக, கேபினட் அமைச்சராக முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளேன். நான் பிரதிநிதித்துவப்படுத்திய பிரதேசத்தை முடிந்தளவு அபிவிருத்தி செய்துள்ளேன். இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலில் இருந்து ஒதுக்கிக் கொள்ளவும் எதிர்வரும் 1-2 வருடங்களை இன்னொரு கலாநிதி கற்கை விடயங்களில் கவனம் செலுத்தவும் தீர்மானித்துள்ளேன். அத்துடன் முன்னர் போன்று மீண்டும் சினிமா தயாரிப்பாளராக செயற்படவும் விருப்பம் கொண்டுள்ளேன். மற்றியபடி இனி அரசியலுக்கு திரும்பி வரும் எண்ணம் இல்லை என தெரிவித்துள்ளார். 26 வயதுடைய திருமணமாகாத இளைஞன் தனது அந்தரக உறுப்பை வெட்டிவிட்டு தூக்கில் தொங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹவரடை திருகோணமலை வீதியில் ஹவரடை புகையிருந்த நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடொன்றில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இவர் நேற்று முன்தினம் காலை 11:30 மணியளவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடந்த 1 தேதி புலனறுவை பொது வைத்தியசாலையில் மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற அவர் சில காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மறுநாள் 2 தேதி தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது தந்தை அவரனை போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். பேருந்தில் பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டால் அது தொடர்பில் தெரிவிக்கும் வகையில் தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்துகளில் பயணிக்கும் போது பணம் பெற்று பயணச்சீட்டு வழங்காமல் மீதமுள்ள பணத்தை வழங்காமல் சங்கடமான முறையில் நடத்துனர்கள் கதைக்கும் பட்சத்தில் 1955 அறிவிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கூறியுள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 தேதி இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்று முதல் எதிர்வரும் 11 தேதி வரை 22 தேர்தல் மாவட்டங்களுக்குமான வேட்பு மனுக்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல எதிர்வரும் 27 தேதியை விசேட தினமாக அறிவித்து உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
தமது எரிவாயுவின் விலையில் இம்மாதம் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என்று லோக்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி ரோசன் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விலைகளை அக்டோபர் மாதமும் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளையில் லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் இம்மாதம் தமது எரிவாயு விலைகளில் மாற்றம் எதனையும் செய்ய போவதில்லை என்றும், ஏற்கனவே உள்ள விலைகளின் அடிப்படையிலேயே இம்மாதமும் எரிவாயு விற்பனை இடம்பெறும் எனவும் அறிவித்திருந்தது. மட்டக்களப்பு இருதயபுரம் பகுதியில் விவசாய காணியொன்றில் சந்தேகமான முறையில் கீழே விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கழுதாவளை 4 களுவாஞ்சிக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும், 48 வயது உடையவர் எனவும் கூறப்படுகின்றது. சந்தேக நபர் முன்னதாக மனைவியை கொலை செய்த சம்பவத்துடன் தேடப்பட்டு வருபவர் எனவும் சில நாட்களுக்கு முன்னர் போலீசாரின் விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.